அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பயாலஜியில் உள்ள மிக முக்கியமான வினாக்கள். வாங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான முதல் கேள்வி, வென் ஏரோபிக் அண்ட் அனேரோபிக் மெத்தட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ஆர் கம்பேர்ட் ரிகார்டிங் தியர் எஃபிஷியன்சி இன் எனர்ஜி ரிலீஸ். அதாவது சுவாசம் ரெஸ்பிரேஷன் வந்து இரண்டு வழியில் நடக்கும். அதாவது ஏரோபிக் மெத்தட் அண்ட் அனேரோபிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. காற்று சுவாசம் ஆக்சிஜன் உதவியோட சுவாசம் நடந்தால் அது ஏரோபிக் மெத்தட், ஆக்சிஜன் இல்லாமையே ரெஸ்பிரேஷன் நடந்ததுன்னா அது அனேரோபிக் மெத்தட். இந்த ரெண்டு வகை மெத்தடில் எந்த மெத்தடில் அதிகளவு ஆற்றல் வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோபிக் மெத்தடு தான் மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் தேன் அனேரோபிக் மெத்தட். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஒரு குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளுக்கோஸ் 38 ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணும் காற்று சுவாசத்தில். அதாவது ஏரோபிக் மெத்தடில் ஒரு குளுக்கோஸ் வந்து 2 ஏடிபியை தான் ப்ரொடியூஸ் பண்ணும் அனேரோபிக் மெத்தடில். ஸோ எனர்ஜி எஃபிஷியன்ட் எதுன்னு கேட்டால் காற்று சுவாசத்தில் தான் அதிகளவு ஆற்றல் வந்து வெளிப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஜெல்லி ஃபிஷ், சில்வர் ஃபிஷ், லங் ஃபிஷ், கட்டில் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடில் கொடுத்து மற்ற சைடில் அதனுடைய சயின்டிஃபிக் நேமை கொடுத்துருக்காங்க. இதில் சயின்டிஃபிக் நேமை கொடுத்து இதில் எது தவறாக புரிந்திருக்குன்னு கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் சில்வர் ஃபிஷ்ஷோட சயின்டிஃபிக் நேம் லெபிஸ்மா தான், லங் ஃபிஷ்ஷோட சயின்டிஃபிக் நேம் சைக்ளாய்டு ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டில் ஃபிஷ்ஷோட சயின்டிஃபிக் நேம் செப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டில் ஃபிஷ்ஷோட சயின்டிஃபிக் நேம் செப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஆப்ஷன் இருக்குங்களே ஜெல்லி ஃபிஷ், அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷோட சயின்டிஃபிக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிலியா ஆரிட்டா. ஓகேங்களா? ஆரிலிட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் தப்பு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் த டெஸ்ட் ஃபார் ஹிஸ்டோகெமிக்கல் கேரக்டரைசேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட். அதாவது கார்போஹைட்ரேட்டை வந்து எந்த டெஸ்ட் மூலமா கார்போஹைட்ரேட்டா, அதாவது ஒரு பொருளை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது கார்போஹைட்ரேட்னு சொல்லிட்டு எந்த டெஸ்ட்டில் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கார்போஹைட்ரேட் டெஸ்ட் என்ன அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான டெஸ்ட் என்னென்னா அயோடின் ஆர் பொட்டாசியம் அயோடைட் மெத்தட். இந்த அயோடின் ஆர் பொட்டாசியம் அயோடைட் இதை யூஸ் பண்ணி கொடுத்துருக்க பொருள் வந்து கார்போஹைட்ரேட்டா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கலர் சேஞ்ச் ஆகும், ரைட்டுங்களா? ஸோ கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது அயோடினை சேர்க்கும் போது கலர் சேஞ்சஸ் நடந்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்து முக்கியமான கேள்விங்க, இது கட்டாயமாக முக்கியமான கேள்வி. விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் டி, விட்டமின் இ இதை ஒரு சைடில் கொடுத்து இதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை அப்படியே டைரெக்டாக கூட கேள்விகள் இருக்கலாம், இந்த ஃபார்மேட்டில் இருக்காது. டெஃபினட்டாக ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் கவலையப்படாதீங்க. இதுவுமே ஈஸி தான், பார்த்துட்டா அது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? விட்டமின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா இட் ஈஸ் ஏ ஆன்டி செரோதால்மிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படுற நோய் வந்து மாலைக்கண் நோய். ஓகேங்களா? அதாவது 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாது. ஸோ ஆன்டி செரோதால்மிக்கு தான் விட்டமின் ஏ, ரைட்டுங்களா? அதை சரி பண்ணுறதுக்கு தான் விட்டமின் ஏ யூஸ் ஆகும். விட்டமின் பி வந்து ஆன்டி நியூரட்டிக், அதாவது நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு விட்டமின் பி வந்து உதவி பண்ணும். விட்டமின் டி வந்து ஆன்டி ராக்கெட்டிக் இல்லைன்னா ஆன்டி ரிக்கைட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எலும்பு ரிக்கெட்ஸ் வராமல் தடுக்கிறது தான் விட்டமின் டி. சரிங்களா? விட்டமின் இ ஆன்டி ஸ்டெரிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மலட்டுத்தன்மையை நீக்கிறது தான் விட்டமின் இ. சரிங்களா? அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு தயவு செஞ்சு அதை அப்டேட் பண்ணுங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மார்டின் அப்படிங்கிறது ஸ்டெப்டோ எட்வர்ட் அப்படிங்கிறவர் தான் ஃப்ரீ மார்டின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சாரு. நெக்ஸ்ட்டு ஆர்கனைசர் அப்படிங்கிறத முதல் கண்டுபிடிச்சது யாருன்னா ஸ்பெமன் அப்படிங்கிறவர் தான் ஆர்கனைசரை கண்டுபிடிச்சாரு. ஸோ ஆர்ஹெச் ஃபேக்டரை கண்டுபிடிச்சது யார், ரத்த வகையை லான்ஸ்டைனரும் வெயினரும். அடுத்து டெஸ்ட் டியூப் பேபியை பொறுத்த வரைக்கும் லில்லி தான் ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா? ஸோ ரொம்ப வேகமாக சொல்கிற நினச்சிக்காதீங்க, இதை ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தயவு செஞ்சு அப்டேட் பண்ணிங்க. ஓகேங்களா? முக்கியமான கேள்விகள் இதெல்லாம் அப்படியே ஒன்லைனராகவே கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, த ஃபினாமினன் வேர் அனிமல் அண்டர்கோ டார்மன்சி டு எஸ்கேப் ஃப்ரம் எக்ஸசிவ் ஹீட். ஓகேங்களா? அதாவது ரொம்ப சம்மர் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா சில விலங்குகள் வந்து அது அந்த ஹீட்லேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக எந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க, அந்த உடம்புல உள்ள எக்ஸசிவ் ஹீட்டை வெளியேற்றுற ஃபினாமினன் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஏஸ்டிவேஷன் சொல்லுவாங்க. சம்மரில் அதனுடைய உடம்பை பாதுகாக்கிறதுக்காக கோடை உறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் ஏஸ்டிவேஷன். இதுவே குளிர்காலத்தில் அதனுடைய உடம்பை பாதுகாக்கிறதுக்காக அதை பண்ணுறது வந்து ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மர் சீசன்னா ஏஸ்டிவேஷன், விலங்குகள் அதனுடைய உடம்பை பாதுகாக்கிறத ஏஸ்டிவேஷன். இதே வின்டர் சீசன் அப்படின்னா ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே கான்செப்ட் ஒன்று தான், ரைட்டுங்களா? சம்மர் சீசனை அது உடம்பை பாதுகாக்கிறதுக்காக அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உடம்புடைய மெட்டபாலிக் ரேட்டெல்லாம் குறைச்சிட்டு போயிட்டு கோடை காலத்தில் எப்போவுமே தூங்கிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? எப்போவுமே தூக்கத்திலே இருந்துகிட்டு இருக்கும்.
எதுக்காக அதனுடைய உடம்பை பராமரிக்கணுங்கிறதுக்காக. அதை வந்து ஏஸ்டிவேஷன் சொல்லுவோம் சம்மரில். இதே விண்டரில் நடந்ததுன்னா அது பேர் ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லீச் இருக்குங்களே அட்டைப்பூச்சி, அதனுடைய உடம்பில் எத்தனை செக்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 செக்மெண்ட் வந்து இருக்கும். அதாவது அட்டைப்பூச்சி லீச்சோட உடம்பில் எத்தனை செக்மெண்ட் இருக்குன்னா 32 செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அனலிட் வகை இருக்குங்களே, அனலிட் வகை எல்லாமே வந்து செக்மெண்ட் செக்மெண்ட்டாக தான் இருக்கும். இதில் லீச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 32 செக்மெண்ட் வந்து இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஸ்பான்சஸ் இஸ் ஹார்ம்ஃபுல் டு த ஆயிஸ்டர் இண்டஸ்ட்ரி, சரிங்களா? ஆயிஸ்டர் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ஸ்பான்ச் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விச் ஒன் ஆஃப் த ஸ்பான்சஸ் இஸ் ஹார்ம்ஃபுல் டு த ஆயிஸ்டர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளியோனா, ரைட்டுங்களா? க்ளெனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக க்ளியோனா அப்படிங்கிறது வந்து தான் இந்த ஆயிஸ்டர் இண்டஸ்ட்ரிக்கு இந்த வகையான ஸ்பான்சஸ் இதோ டயக்ராமில் காட்டியிருக்கோம்ல. ஸோ அந்த டயக்ராம் தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளியோனா இல்லைனா க்ளீனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் எந்த இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிஸ்டர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு ஸ்பான்ச்சி தான் இந்த க்ளெனா, ஓகேங்களா? க்ளெனா அப்படிங்கிறது. அடுத்த க்வெஸ்சன் டெரஸ்ட்ரியல் ப்ரொடியூசர்ஸ். டெரஸ்ட்ரியல் ப்ரொடியூசர்ஸ்னால் அப்படியே காமனாக கொடுத்துருக்காங்க இல்லையா. டெரஸ்ட்ரியல் அப்படின்னா நிலத்தில் ஊர்ந்து செல்லுகிற விலங்குகளை டெரஸ்ட்ரியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்டுங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 கோள்கள் இருக்குது, 8 பிளானட் இருக்குது. அதில் புதன், வெள்ளி, பூமி, செவ்வாயை இன்னர் பிளானட் இல்லைனா டெரஸ்ட்ரியல் பிளானட் திடக்கோள்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ திடக்கோள்கள் அப்படின்னு அந்த புதன், வெள்ளி, பூமி, செவ்வாயை சொல்லுவோம் இல்லையா. அதேமாரியே டெரஸ்ட்ரியல்னால் என்ன அப்படின்னா இங்கே நிலத்தில் பயாலஜியில் பார்க்கும்போது டெரஸ்ட்ரியல் அப்படின்னு பார்க்கும்போது ரெப்டைல்ஸ் ஊர்ந்து செல்லக்கூடிய விலங்குகள், அது எதை வந்து அதனுடைய வேஸ்ட் மெட்டீரியலாக வெளியில் அனுப்புவோம் அப்படின்னா யூரிக் ஆசிடை தான் வெளியில் தள்ளும். இப்போ நம்ம மனிதர்கள் வந்து யூரியாவை வெளியில் தள்ளுறோம் இல்லையா, அதேமாரியே ரெப்டைல்ஸ் பாம்பு பல்லி இது எல்லாமே யூரிக் ஆசிடை தான் அதனுடைய கழிவுகளாக வெளியில் அனுப்பும், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் வேல்யூபிள் பியூல் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை முத்து, ஓகேங்களா? ரொம்ப வேல்யூபிளான பியூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியோ அப்படிங்கிற ஒரு வகை தான் வேல்யூபிளான பியூலை வந்து முத்துக்களை வந்து உருவாக்கும் யூனியோ அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ அடுத்தடுத்து நம்ம கண்டினியூஸாக க்வெஸ்சன் பார்த்துட்டே இருக்கலாம். இதை பயாலஜி வந்து அரௌண்டு 400 க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தாச்சு, இன்னும் ஒரு 100 க்வெஸ்சன் தான் இருக்குது. அதனால் வந்து இன்னும் ஏற்கனவே ஒரு ஒரு க்வெஸ்சனுமே சேர்த்து சேர்த்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக ஒரு 420-430 க்வெஸ்சன் தான், இன்னும் ஒரு 30-40 கேள்விகள் தான் இருக்குது, அதை பார்த்துட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.